ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முக்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிட செந்தில்குமார் முக்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, சொந்த தொழில் செய்கிற அன்பர்களுக்கும் சரி, சொந்த தொழில் செய்கிற அன்பர்கள் எல்லாருமே சாதிக்கிறாங்களா பாருங்கள். இல்லை, ஒரு நல்ல தசாபதி ஓடும்போது லாபங்கள் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஆகாத தசாபதி வரும்போது என்னாகனா தொழில் மூலமாக நஷ்டம் ஏற்பட்டு கஷ்டம் ஏற்பட்டு நிறைய இடம் நிலம் சார்ந்த விஷயங்களை வந்து விற்பனைக்கு கொடுத்து அல்லது அடகு வச்சு நகையை அடகு வச்சு இது மூலமாக கஷ்டத்தை சந்திக்கிற அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அப்போ சொந்த தொழிலை வந்து எல்லாருமே சாதிக்க முடியுதானா? எல்லாரும் சாதிக்க முடியல. அப்போ சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து லாபங்கள் நிறைவாக வர வேண்டும், அந்த லாபங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும், அந்த லாபங்களை வந்து கடனாக மாறக்கூடாது, நம்மளுக்கு சேமிப்பாக மாறணும்னு நினைக்கிறேன்ல. இதுபோல் அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரம் சரியாக வரும். செய்துட்டு வந்துகிட்டே இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் எல்லை இல்லாத உயரத்தை அடையலாம். தொழிலில் வந்து ஒரு காலமும் உங்கள் ஆயுள் முடியும் வரை தொழில் நஷ்டம் ஏற்படாது. சரி, என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த வீடியோ வந்து நண்பர்கள் வந்து தொடச்சா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்ச கணக்கு என்று சொல்லக்கூடிய காலதெய்வ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசி வலுவாக இருக்க வேண்டும். மகர ராசி வலுவாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு வந்து மறைமுகமாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சொந்த தொழில் செய்ய முடியும். மகர ராசி கெட்டு போயிருக்குது, உங்கள் ராசி இலக்கணத்திற்கு வந்து 10 இடம் வலுவாக இருந்து அப்படின்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து வருமானம் வந்து கொட்டிட்டு தான் இருக்கும், எந்த மாற்றம் கிடையாது. ஆனாலும் பாருங்கள், சில காலத்தில் வந்து ஒரு ஆகாத தசாபதி வரும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த தொழிலை வந்து லாஸ் ஆகி நஷ்டமாகி அந்த நீங்கள் செய்கிற தொழிலை வந்து விட்டுட்டு வேறு தொழில் போகிறக்கூடான சூழல் உருவாகும். இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி வந்து வலுவாக இருக்குது, 10 இடமும் நம்மளுக்கு வலுவாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா நஷ்டம் என்பது எப்பவுமே ஏற்படாது. சரி, இந்த மகர ராசி நம்ம எப்படி சாதகமாக இருக்கலாம், மகர ராசி தன்மை என்ன? மகர ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாய பூமி, சேரும் சகதியும் கலந்த ராசி மகர ராசி. அப்போ மகர ராசியை வந்து குரு பகவான் பார்க்கும் அன்பர்களும், மகர ராசியை உங்கள் ராசி இலக்கணத்திற்கு 9 அதிபதி பார்க்கும் அன்பர்களும், உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் மகர ராசியை பார்க்கும் அன்பர்களும், சரிங்களா, உங்களுக்கே வந்து 10 அதிபதியாக மகர ராசி வந்தாலும் சரி, இது போல அமைப்பில் இருக்கும் அன்பர்களும் இந்த மகர ராசியை வந்து நீங்கள் மறைமுகமாக இயக்கி கொண்டே இருக்க வேண்டும். சரி, எப்படியப்பா இயக்கலாம், மகர ராசியை இயக்கினால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. சரி, மகர ராசியை நீங்கள் வந்து இயக்கணும் அப்படின்னாச்சுன்னா விவசாயம் சார்ந்த பூமின்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு சில விவசாய நிறையா ஒரு சில விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிலங்கள் இருக்கும், ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பில் வந்து அவங்கக்கிட்ட வந்து பொருளாதாரம் இருக்காது. அந்த பொருளாதாரத்தை வந்து நீங்கள் வந்து சொந்த தொழிலில் வந்து டாப்பில் போயிட்டுருக்கிறீங்க, ஒரு சிறு தொகையை ஒதுக்கி அவங்களுக்கு வந்து ஒரு உரம் சார்ந்த விஷயங்கள், அந்த பயிர் விதைகள் சார்ந்த விஷயத்தை நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு உதவியை செஞ்சு அந்த விவசாய பூமி விவசாயத்தை வந்து நீங்கள் வந்து ஊக்குவிக்கும்போது என்னாகன்னா அந்த விவசாயியும் வாழ்வார், உங்களுக்கும் லாபங்கள் கொட்டும். அதே சமயத்தில் உங்களுக்கே விவசாய பூமி இருக்குதப்பா, நான் என்ன பண்ண கேட்டிங்கன்னா அந்த விவசாய பூமியை மழை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த விவசாய பூமியை வந்து நீங்கள் வந்து அப்பப்போ ஏறு உழுதுகிட்டே இருக்கணும், அந்த விவசாய பூமியை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கு வந்து பரிகாரம். சரி, விவசாய பூமியை வந்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கிறோம், கிளறி விடும்போது என்னாகுன்னா உங்களுக்கே ஒரு நாளடைவில் வந்து அதில் வந்து ஏதாவது பயிர் போடலாமப்பா, அதுக்கு ஒரு வெண்டைக்காய் போடலாம், பச்சை மிளகாய் போடலாம், ஒரு உருளைக்கு போடலாம், அது ஒரு எண்ணம் வரும்ல. அந்த பயிர்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களை அந்த காலதெய்வ கணக்குப்படி அந்த விவசாய பூமியும் செழிப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகப்படி 10 இடம் வலுவாக இருக்கும்போது இரண்டும் சப்போர்ட் பண்ணும்போது என்னாகுன்னா இந்த நஷ்டம் அப்படிங்கிறது வந்து தொழிலில் வந்து ஒரு நாளும் வராது. நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ மகர ராசி ஒருத்தர் கெட்டு போயிருந்தேன்னா அவங்க வந்து சொந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி அமைச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். சொந்த தொழில் விஷயம் வந்து பல லட்சங்கள் பல கோடி போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க, பல லாபங்கள் சிறப்பாக போகும். ஆனால் காலப்போக்கில் மகர ராசி சப்போர்ட் பண்ணாத பிறப்பஞ்சம் சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் என்னாகுன்னா இந்த எஸ்ட அஷ்டம சனி ஏழை சனி ஆகாத தசாபூர்த்தி வரும்போது என்னாகனா நஷ்டம் ஏற்பட்டுரும். நானே வந்து பார்த்தீங்கன்னா பல இரும்பு வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை வந்து லைனில் போகிற காலங்களில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா விவசாய பூமியை சில இடங்களில் வந்து கொஞ்சம் அழித்து அதில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க. காலப்போக்கில் வந்து பாருங்கள் அந்த கம்பெனி வந்து பாலடைஞ்சு போய் பூட்டி போட்டிருப்பாங்க, லாஸ் ஆகி. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிறதே வந்து விவசாயம் சார்ந்த விஷயங்கள். விவசாயம் சார்ந்த விஷயத்துலேருந்து விவசாய பூமியை அழிச்சிட்டு நீங்கள் அதில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ என்னாகன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்காது. நல்ல நேரம் ஓடும்போது என்னாகன்னா சப்போர்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணி மேலே வந்துடுவீங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ஆகாத நேரம் வரும்போது தட்டி விட்டு போயிடும். ஆனால் போடா, நானே உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அழைச்சிட்டு நீ என்னையே அழிச்சு என் மேலேயே நீ ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டியே அப்படிங்கும் போது அது நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு போகிறோம். இது விதிக்கணக்கு. அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை நீங்கள் வள வைக்க வேண்டும். நல்ல தொழில் லாபங்கள் சிறப்பாக போயிட்டுருக்குது. ஒரு விவசாயிக்கு நீங்கள் உரம் வாங்கி கொடுத்து பயிர் வாங்கி கொடுத்து சரிங்களா, அதே சமயத்தில் வந்து விதைகள் வாங்கி கொடுக்கும்போது அவர் வந்து
ஒரு விவசாயி வந்து ஒரு விதை தான், ஒரு பயிர் தான் பண்ணுவாரா? இல்லை, ஒரு பக்கம் தேங்காய் போட்டிருப்பாரு, தென்னை மரம் போட்டுப்பார், ஒரு பக்கம் பயிர் போட்டிருப்பாரு, ஒரு பக்கம் சோளம் போட்டிருப்பார், ஒரு பக்கம் கத்திரிக்காய் போட்டுப்பார், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கு போட்டுப்பார், ஒரு பக்கம் பீன்ஸ் போட்டுப்பார், ஏதோ ஒன்று போடுறாருல. அப்போ அஞ்சு கிட்டத்தட்ட அவர் எத்தனை வகையில் நீங்கள் வந்து ஒருத்தர் உதவி பண்ணுறீங்களா, எத்தனை வகையில் வந்து அவர் பயிர் செய்கிறாரோ, அந்த பயிரெல்லாம் முளைச்சி வரும்போது அந்த இப்போ உருளைக்கிழங்குன்னு அப்படின்னு எடுத்தீங்கன்னா குரு பகவான், பச்சை மிளகான்னு எடுத்தீங்கன்னா புதன் பகவான், கத்திரிக்காய்னு எடுத்தீங்கன்னா செவ்வாய் பகவான், இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அங்கே அந்த கிரகங்கள் உயிர் பெற்று நிற்குது, அந்த விவசாய பூமியில் காலதெய்வ கணக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விவசாய பூமியில் கிரகங்கள் வந்து உயிர் பெற்று நிற்குது. உயிர் பெற்று நிற்கும்போது என்னாகும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து உங்கள் தொழிலில் வந்து பல மடங்கு கொட்டும். ஏன்னா உங்களால் ஒரு குடும்பம் வாழுது, உங்களால் வந்து ஒரு குடும்பம் வாழும் பொழுது சரிங்களா, அந்த விவசாய குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டுமா வாழ்கிறாங்க, ஒரு குடும்பம் வாழும், ஒரு குடும்பம் மட்டுமா வாழுது, அங்கே வந்து 100 பேர் வேலைக்கு போவாங்க, அப்போ எத்தனை குடும்பம் வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் செய்கிற ஒரு விஷயந்தான், ஒரு விவசாயிக்கு செய்கிற ஒரு விஷயம் எத்தனை குடும்பம் வாழ்ந்து, ஒரு ஊரே வாழும்போது என்னாகுன்னா உங்கள் தொழிலை வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஏழைச்சனி அஷ்டமச்சனி ஆகாத திசாபூர்த்தி எது வேணாலும் நடந்துட்டு போட்டு, ஏன் குறிப்பாக உங்களுக்கு ஒருத்தர் செய்வனை வச்சு உங்கள் தொழிலை முடக்கணும்னு நினச்சா கூட அந்த பிரபஞ்சம் இடம் கொடுக்காது. அந்த அளவுக்கு உங்கள் தொழில் லாபங்கள் வந்து படி கொடி கட்டி பறக்கும். இதை வந்து அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தாற்போல் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு மூட்டை உரம் தான் வாங்கி கொடுக்க முடியும், நம்ம சக்திக்கு உட்பட்டனா தப்பு கிடையாது, அதை செய்யலாம், தப்பு இல்லை. உங்களால் 100 மூட்டை உரம் வாங்கி கொடுக்க முடியும்னா நீங்கள் பெரிய பெரிய பண்ணையை நீங்கள் உருவாக்கலாம். அப்போ வந்து அப்போ நீங்கள் 100 மூட்டை உரம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா நம்ம தொழில் பெருசாக போட்டிருப்போம்ல. அப்போ அது மாதிரி தான் கணக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து இந்த மகர ராசி காலதேவ கணக்குப்படி மகர ராசி 10ஆம் இடம் உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மறைமுக சப்போர்ட் என்னாகும் அப்படின்னாச்சுன்னா எந்த விஷயத்த வேணாலும் ஜெயிச்சிடலாம். உதாரணமாக சொல்கிறேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், நேரடியாக தான் ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு ஊராட்சி தலைவரை வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க, பின்னால் இந்த ஃபோன் போட்டு சார் நம்ம பையன் தான் வந்திருக்கிறாங்க சார் பையனுக்கு தான் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாச்சுனா அவங்களுக்கு வந்து எவ்வளோ மரியாதை இருக்குது. இதுதான் காலதேவ கணக்கு, இப்படி மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஊக்குவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை செழிக்கும். சரி, உதாரணமாக சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு புதன் தசை நடக்குது, அந்த விவசாயியை பார்த்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் இந்த மாதிரி பொருள் நிறையா போடுங்கயா, உங்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த விஷயம் விதைகள் சார்ந்த விஷயமும் சரி, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உரம் சார்ந்த விஷயமும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், காசு பணமும் தர்றேன், நீங்கள் அந்த விவசாயத்தை நீங்கள் ஊக்கு நீங்கள் வந்து பயிர் செஞ்சு நீங்கள் வளர்த்துட்டு வாங்க, அதில் வர லாபத்தை நீங்களே எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு நீங்கள் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் இந்த மாதிரி பொருளை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் தசை நடக்குது. நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும்போது என்னாகுன்னா உங்களுக்கு அதாவது புதன் பகவான் யோகத்தை கொடுப்பார், உங்கள் தொழிலை விருத்தி பண்ணுவார். ஏன்னா நீங்கள் புதன் சார்ந்த விஷயத்தை அங்கே ஏற்கிறீங்க, 10ஆம் இடத்துல ஏற்கிறீங்க, அப்போ என்னாகும், தொழில் சார்ந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். இது வந்து சிறு குரு தொழில் செய்கிற எல்லாருக்குமே பொருந்தோம், எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு. ஏன் கடைசிக்கு 1 கிலோ உரம் வாங்கி கொடுத்தாவோட பரிகாரம் தாங்க, அது உங்கள் சக்திக்கு தகுந்தாற் போல் 1 கிலோ உரம், 1 மூட்டை உரம், 1/2 மூட்டை உரம், 1/2 மூட்டை உரம், எவ்வளோ உரம் வாங்கி கொடுத்தாலும் அந்த விவசாயிக்கு கொடுக்குற உதவி அப்படிங்கிறது வந்து அளப்பரியலானது தான். ஏன்னா அவங்க வந்து முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது அவங்க வாழ்கிறாங்கன்னா நீங்கள் வாழுங்க, அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இதே அமைப்பு நீங்கள் வந்து ஒரு நஞ்சை செய்கிற நெல் மணி விதைக்கிறாங்கள, நஞ்சைன்னு சொல்லி நெல் போடுறாங்கள, அவங்க உங்களுக்கு சந்திரதசை நடந்துகிட்ருக்குது, நெல் போடுறாங்க அவங்களுக்கு வந்து முடியலை சிரமத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த நெல் மணிக்கு உண்டான விதைகளையும் நெல்லுக்கு உண்டான உரங்களையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா 3 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும். 3 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடுறேன்னா சந்திரனால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். அப்போ உங்கள் ராசி லக்னத்திற்கு என்ன திசாபதி ஓடுதுன்னு கணக்கு பண்ணி பாருங்கள், அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு விவசாயம் சார்ந்த அன்பரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து விதைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாமே வாங்கி கொடுத்து உரம் சார்ந்த விஷயம் வாங்கி கொடுத்து நீங்கள் இப்படி செய்யும்போது என்னாகுன்னா அந்த தொழில் வந்து ஒரு நாளும் எந்த சூழ்நிலையும் நஷ்டம் வராது. மகர ராசி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அந்த மகர ராசி யோகத்தை கொடுக்குது அப்படின்னாலே உங்கள் காலதேவ கணக்குப்படி உங்கள் ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும், வருமானம் வந்து மிகுதியாக கொட்டி கொண்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன், அது வந்து முதலைகள் வாழ்கிற ராசி. சரி, ஒரு பார்க்கு பூங்கா போகிறீங்க சரிங்களா, ஒரு பார்க்கு பூங்கா போகிறீங்க, அடிக்கடி வந்து தொழிலில் வந்து சேதாரமாகுது, ஒரு மிஷினரி தொழில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், விபத்து சார்ந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வேலை செய்கிற லேபர் வந்து அடிக்கடி கை காலை எங்கே வச்சு காயம்பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது போல் இருக்கிற அன்பர்கள் சரிங்களா, நீங்கள் வந்து செய்ய வேண்டிய என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலைகள் அதிகமாக எங்கள் முதலை பண்ணைக்கு நீங்கள் டூர் போகிறீங்க, முதலை பண்ணைக்கு போகிறீங்களா, அந்த முதலைகளுக்கு உண்டான மாமிசம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. அப்போ என்னாகும் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து விபத்து சார்ந்த விஷயம் வராது. ஏன் முதலை எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அந்த சேரும் சகதியும் நிறைந்த, அதாவது நிலத்திலையும் நீரிலையும் வாழக்கூடிய விலங்குதுன்னா முதலை தான், அது மகர ராசியில் அந்த அந்த முதலைக்கு உண்டான அமைப்பு முதலை
மகர ராசியில வருது. அந்த மகர ராசி நீ மறைமுகமாக நீங்க வந்து அந்த முதலைகளுக்கு வந்து நீங்க கறி இதெல்லாம் போடும்போது என்ன ஆகுன்னா அப்பவும் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். சரிங்களா? முதலைக்கு வந்து தண்ணியில பலம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தொழிலில் பலம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொழிலில் வந்து ஒரு நாளும், ஏன் உங்கள் வம்சம் உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் தொழில் வந்து உங்கள் பிள்ளைகள் இப்படி வரிசையாக வாரிசு வாரிசையாக அந்த தொழிலை வந்து அப்படி எடுத்து கொண்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர, சில பேர் வந்து தொழில் செய்கிறாங்கன்னா 10 வருஷம் நல்லா தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்லா லாபங்கள் இருக்கும், 11வது வருஷம் வந்து நஷ்டமாயிரும். குழந்தைகள் வந்து அந்த தொழிலை கையில் எடுக்காது, அந்த தொழிலே வந்து வேஸ்ட்டாக போகும். அப்படி போகாமல் அந்த தொழில் சார்ந்த விஷயம் வந்து உங்கள் கூடவே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உழைச்ச உழைப்பு உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேரனுக்கு, அவங்க பாட்டனுக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இப்படியே உங்கள் வம்சத்துக்கு வம்சம் அப்படி தளைஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் செய்கிற இந்த பரிகாரம் மூலமாக. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை இல்லை ஒரு ஊரையே நீங்கள் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ஜெயிச்சிடும் அவ்வளோதான். ஏன்னா மகரம் அப்படிங்கிறது கர்மா, காலதேவன் 10வது ராசி, உங்கள் கர்மாவை நீங்கள் இப்படி இயக்கும் பொழுது இப்படி கழிக்கும் பொழுது சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் நஷ்டம் வராது. சொந்த தொழிலில் நஷ்டம் வந்துட்டு அப்படினாலே விவசாயிகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, ஒரு காய்கறி வாங்க போகிறோம், விவசாயி மார்க்கெட்டில் காய் வாங்க போகிறோம், விவசாயி வந்து சொந்தமாக விலையை வச்சு கொண்டு வந்து உட்காந்துருக்குறாங்க, அவங்கள்ட்ட பேரம் பேசாமல் ஒரு வாங்கி பாருங்கள், அதுவே உங்களுக்கு வந்து தொழில் லாபத்தை கொடுக்கும். ஒரு வியாபாரி ஒரு மளிகை வச்சிருக்கிறோம், நம்ம காய் வாங்க போகிறோம், சொந்தமாக ஒரு வியாபாரி வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஒன்று போட்டுக்காரு, அவர்கிட்ட 4 ரூபாய்க்கு 7 ரூபா அடிச்சு கேட்டு நீங்கள் சாதிக்கிறத விட அவர்கிட்ட சொல்கிற விலைக்கு கொஞ்சம் பேரம் பேசாமல் அப்படி வாங்கி பாருங்கள். அவர் மனசு குளிரும்பொழுது உங்களுடைய கடையில் தொழில் லாபங்களே சிறப்பாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போகிற பொருள் விரயமாகாமல் இருக்கும். செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் வந்து இவன் வந்து என்னடா மூச்சு போட்டு கத்திட்டு இருக்கிறானா, செஞ்சு தான் பார்ப்பேன், செஞ்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஜெயிப்பீங்க. ஏன்னா நான் உணர்கிற விஷயம் எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து சொல்கிற விஷயத்த நான் உங்களுக்கு பரிகாரமாக கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்போ மகர ராசி ஒருத்தருக்கு வந்து வலுவாக இருக்கும் அன்பர்களும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் சரிங்களா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு நாளும் நஷ்டம் வராது. அப்போ சொந்த தொழிலில் நஷ்டம் வர்ற அன்பர்கள்லாம் செக் பண்ணி பாருங்கள். மகர ராசியில் வந்து பாவக்கிறாங்கிற ஆளுமைக்கு உட்பட்டு மகர ராசி கெட்டு போய் இருந்தால் தான் சொந்த தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து நஷ்டம் வரும், ஒரு காலத்தில் கஷ்டம் வரும். அதே மகர ராசியை நீங்கள் மறைமுகமாக இப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா சொன்னால் 10ஆம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்குது, மகர ராசியும் வலுவாக இருக்குது, ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலும் நஷ்டம் என்பது உங்களுக்கு சொந்த தொழில் ஏற்படாது. சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.